நெக்ஸ்ட் மேட்டு சங்கர் அவங்க பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாவோட பேசலாம். வீடியோ ஒன்று ஆன் பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஹலோ பேசுங்க பேசுங்க, கேக்குது ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஐயா, கேக்குதா ஐயா? எதுவுமே கிடையாது ஆக்சுவலா. அது பாத்தீங்கன்னா வந்து அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இன்பமும் இன்பத்தை நோக்கி அந்த நாட்டமும் அந்த இன்ப உணர்ச்சியை தேடி நம்ம ஓடுறதுன்றது வந்து இயல்பானதுதான் அப்படின்னு ஐயா சொல்லிருப்பீங்க. அதுல வந்து எந்த தவறுமே கிடையாது. ஆனா அது எப்ப வந்து நம்ம கட்டுப்பாட்டையும் அந்த ஒரு எல்லையும் தாண்டி போகுதோ அப்பதான் வந்து உண்மையிலே வந்து அது வந்து தீய பழக்கமா மாறுது, அதுக்கு நம்ம அடிமைப்படுறோம் அப்படின்ற மாதிரி வருதுங்க. ஆக்சுவலா சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்ப அதுல பாத்தீங்கன்னா வந்து அது எப்போது வந்து அந்த கட்டுப்பாடு எல்லைங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அது எப்படிங்க நம்ம எடுத்துக்கிறது அந்த இடத்துல? சுதந்திரம் என்ன சுதந்திரம்? சுதந்திரம்னா வந்து அதாவது இப்ப சப்போஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சுவையான உணவு இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிமைப்பட்டு அப்படின்னு சாப்பிடறது இல்லாம என்னைக்காவது நம்ம திடீர்னு அதை சாப்பிடறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து நம்ம அதை வந்து ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது அப்ப அப்படின்ற மாதிரி அந்த சுதந்திரத்தை நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல ஒரு ஒரு புகை பிடிக்கிறவர் இருக்கிறாரு அப்படின்னா ரெகுலரா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு சிகரெட் குடிக்கிறாருன்ற மாதிரி இல்லாம என்னைக்காவது திடீர்னு அவர் பார்த்தோம்னா ஒரு சிகரெட் குடிக்கிறாரு அப்படி திடீர்னு தோணுது, திடீர்னு ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடறாரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம அடிமைத்தனம்னு எடுக்க முடியாதுங்க. அது எப்படிங்க எடுத்துக்கிறது? உணவுக்கு வந்து நம்ம வந்து அடிமைப்பட்டு அதை தொடர்ச்சியா நம்ம சாப்பிடுறது அப்படின்றத வந்து அது வந்து ஒரு தீய பழக்கம்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அந்த தீய அந்த சுவையான உணவே வந்து அவர் என்னைக்காவது ஒரு மாசம் ஒரு தடவை சாப்பிட்றாரு இல்ல வந்து ஒரு நாலு மாசம் ஒரு தடவை சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து உண்மையில வந்து அது வந்து நம்ம சொல்ற மாதிரி அந்த ஒரு கட்டுப்பாடு எல்லைன்ற ஒரு வரையறைக்குள்ளார வந்துருமாங்க. அதே மாதிரி ஒரு புகைப்பிடிக்கிறவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் டெய்லியுமே புகைப்பிடிக்கிறாரு அப்படின்றத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு தீய பழக்கம் அப்படின்றத மாட்டிக்கிட்டாரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு மாதம் ஒரு நாள் இப்ப வந்து புகைப்பிடிக்கிறாரு இல்ல வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு தடவை புகைப்பிடிக்கிறாருன்ற மாதிரி அக்கேஷன் எல்லாம் என்னைக்காவது இருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கட்டுப்பாடு எல்லையும் மீறல அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்க முடியுங்களா? அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு. அவரே வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா வச்சுட்டாமலே அவருடைய அவருடைய டிசைனிங்க்கு அந்த இது கட்டுப்படுதுன்ற மாதிரிதான் அர்த்தம். ஆனா பொதுவா என்னன்னு நாமகள் என்னன்னா அதோட சண்டை போடாதுங்க, முடிவுக்கு மட்டும் வாங்க, சண்டை போட சண்டை போட அதுக்கு பலம் அதிகமா தான் ஆகும். நம்ம இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு கட்டுப்பாடு வச்சு ஒரு வரையறை வைக்கிறது கூட உங்களுக்கு அவங்க அறியாம அது ஒரு சண்டையா மாறிடக்கூடாது. சரி சரி, ஓகே, நன்றிங்க நன்றிங்க. ஓகே ஓகே சங்கர், நெக்ஸ்ட்.